நாமிலும் அடுத்தமே ஒரு பேசுவாராக இந்த செய்தியை குறித்து கொடுப்பதாக யோசிச்சுக்கொண்டிருந்தேன். ஒரே மாதிரி செய்திகளாக இருக்கிறதே சரியாக எவ்வளவோ காரியங்களை நினைத்தாலும் ஆண்டு இந்த செய்தியை கொடுக்கும்படியாக பல முறைகளில் எனக்கு இன்ஃபர்மேஷனை தந்தால் அதை யோசிச்சு பண்ண எனக்கு தந்தாலும் ஒன்றது ஒரு கட்டாயம் இருந்தது. அதனால் நான் தருகிறேன். அந்த ஆனால் இந்த வார்த்தை ஒரு வாக்கு தத்துவத்தின் அடிப்படையாக இருந்தது. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெரமியா 29:11 பார்க்கலாம். நீங்கள் இறைமையா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அதுவே என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு அதை உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே. இந்த வார்த்தையை வழிவாக நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருங்கள். இந்த வார்த்தையின் அடிப்படையில் சில காரியங்களை சொல்வேன். ஆண்டவர் எங்களிடத்திலே ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அவர்களுக்கு கொடுப்பாராம். அது முதலாவது அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அது ஆணுடைய வார்த்தை. ஒரு நாளும் அவர் போய் சொல்ல மாட்டார். நாங்கள் ஒரு பிள்ளைக்கு கொண்டதாக சொல்லிட்டு சில நேரத்திலேயே நாங்கள் ஏமாத்துவோம். ஆனால் எங்களோட அப்பா அப்படிப்பட்டவர் சொல்றார், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் உனக்கு தருவேன். அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார், நீ உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். இதை குறித்து நான் நினைச்சிருக்கிறேன். நான் அந்த நினைவுகளை நான் நிச்சயமாய் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல. நீ நிச்சயமாக உன்னை குறித்து நான் என்ன மாதிரி இருந்தால் என்னுடைய பிள்ளை நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிறேன். என் நினைவுகளை நான் அறிவேன். அவை தீமைக்கு அல்ல, அவை சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள். இந்த வார்த்தையை படிக்கிறவர்களே இந்த வழியில் நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த வழியில் தயவு செய்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. நான் சொல்வேன், ஆறாவது ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவது விதத்திலே நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும்படியா அந்த வழியிலே இந்த வழியிலே நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்கள். ஆண்டவர் அதற்கு முன்பாக வசனத்தை சொல்கிறார். 10வது வசனத்திலே பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது. அதாவது சிறைப்பட்டு 70 வருஷமாக சிறைப்பட்டு போகப்பட்ட ஜனங்கள் இருந்து அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்களை தான் ஆண்டவர் வாக்கு தத்தம் சொல்வார். நான் உங்களை நிச்சயமாக திரும்பி வர பண்ணுவேன். அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பாய். ஒப்ப முடியும் ஒப்ப இந்த காரியத்தில் விடுதலை வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை நான் உனக்கு தருவேன். நான் நிச்சயமாக இது தீமைக்காக எதிர்பார்க்க நீங்கள் தீமையாக இது முடியாது அது சமாதானம் நான் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தை சொன்னார். அது எந்த வழியில் நான் என்ன சொல்றேன்டா வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையிலே வருகிற எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு முக்கியம். விசுவாசிக்கிறீங்க அவருடைய வார்த்தையிலே இருந்து அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே உட்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையில இருந்து வருகிற ஒரு எதிர்பார்ப்பு அது நிச்சயமாய் நிறைக்கும். நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வார்த்தையை படிக்கிற வழியில உங்களுக்கு ஒரு வார்த்தை கடந்து வந்து அது அப்படியே உங்களுக்கு போறதை நீங்க உணர்வீங்க. அந்த வார்த்தை அப்படியே எனக்கு தான் தந்தது போல உணர்வீங்க. அந்த வார்த்தையை நீங்க அப்படியே உட்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க அதை அறிக்கை பண்ணி அதை நடக்கவே வாழ்க்கையில் சொல்ற வழியில அந்த வார்த்தையிலிருந்து வருகிற எதிர்பார்ப்பு அதான் அந்த வழியில் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை நான் கொடுத்தது மாதிரி உங்களுக்கு எத்தனையோ விதமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ப்ராமிசஸ் கொடுத்திருப்பார், பர்சஸ் கொடுத்திருப்பார். ஆனால் அதே எல்லாத்தையும் தான் இந்த வழியில ஆண்டு சொல்றேன். நீ எல்லாத்தையும் நான் மறந்து போக மாட்டேன். நான் அதை வச்சிருக்கிறேன். நான் இதை எதிர்பார்த்த முடிவை நான் தருவேன். ஆனால் நீ ஒன்று மட்டும் அதுக்குத்தான் நான் சில காரியங்களை தருவேன். அவர்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல அவர்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார் நாங்கள் இதை அவர் இடத்திலே பதிவாக்கிறது சில காரியங்களை நாங்கள் வசனத்திலே பார்ப்போம். முதலாவது எதிர்பார்க்கிறதுபடியே அவர் அப்படியே அவர் செய்வார். முதலாவது அவர் நாங்கள் என்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிற இடத்திலே கேட்கிறோமோ அதவருக்கு நிச்சயமாய் அதவருக்கு சித்தமாக இருக்கும். நல்ல காரியங்களாக இருக்கும். அவருக்கு விருப்பமான காரியம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியம் நிச்சயமாக அவருடைய வசனத்தின் அடிப்படையில் என்றால் நிச்சயமாக நல்ல காரியம் தான். அது விசாரம் கொடுக்கிற காரியம் இல்லை. மனுஷியத்தில் எடுக்கிற காரியம் இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை நான் நீங்களும் எதிர்பார்ப்போமானால் அது நிச்சயமாகவே அதான் சொல்கிறார். அது நிச்சயமாக கடந்து வரும்.
அதனால் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாய் உங்களது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாய் அனுபவித்த அந்த அந்த வார்த்தையினாலே வந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். முதலாவதாக மூன்று ராஜாக்கள் எல்லாருக்குமே தெரிந்த காரியங்களா, அதனால தான் நான் இதை செய்யறதுக்கு நான் கொஞ்சம் தயங்கினேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது இது திரும்ப ஆனாலும் ஆவியான தினத்திலே உங்கோ ரெண்டு பேருக்கும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக பிரயோஜனங்களுக்கும் உங்களோட ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறவர் உங்களோட ஆவியிலே ஒரு உந்துதலையும் கொடுப்பார் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். 18வது அதிகாரம் அதிலே முதலாவது வசனத்தை பாருங்கள். எலியாவோடு கர்த்தர் பேசி அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசிக்கு வருகிறது, நீ போய் அங்கே உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையினால் அவங்க எதிர்பார்ப்பு எலியாவுக்கு என்ன, மழை வரும். எத்தனை வருஷம் சென்றாலும் மழை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லித்தார் வரப்போகிறது என்ற ஒரு நிச்சயம் அந்த வார்த்தையிலிருந்து எலியாவுக்கு கிடைக்கிறது. அந்த வழியில் தான் அவர் என்ன செய்கிறார், அந்த வார்த்தையை பிடிச்சு அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டவர். அவை 44 வசனத்திலே சொல்லுகிறார், பின்பு எலியா ஆகாவை நோக்கி, நீ போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்றார். அவர் சொல்லுகிறார் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. யோசி பாருங்க, அந்த இடத்திலே அவர் சொல்லுகிற வேளையிலே மழை இறைச்சல் ஏதாவது கேட்டிருக்குமா? இல்லை. ஆனால் அவரிடத்திலே ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வந்துவிட்டது. அந்த வார்த்தையை எதிர்பார்ப்பு என்ன, மழை வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்ய போகிறார் என்றதை பிடித்தவராய் சொல்லுகிறார். நீ போ, பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்கிறது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பான் சௌரவ சௌரியே. ஆண்டோட வார்த்தையிலே ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்துட்டா, அது ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிற வழியில தான் அந்த வார்த்தையை படிக்கிற வழியில அந்த எதிர்பார்ப்பு வரும். அது ஒரு மஜிக்காவோ ஒரு வளர வேண்டியமா, வார்த்தையை படிக்கிற வழியில வருகிற எதிர்பார்ப்பு, வார்த்தையுமே வருகிற எதிர்பார்ப்பு, அது ஆண்டோடைய வார்த்தையா இருந்தால் அதை நான் நம்பி அந்த உரிய காலம் சொல்றேன் நிச்சயம் வரப்போகிறது. நான் எதிர்பார்த்த மழை வரத்தான் போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் ஆகா போஜனபானம் பண்ண போறான். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே படிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரப்பட வார்த்தையை கேட்டுவிட்டு இருக்கவில்லை. இதைத்தான் நானும் நீங்களும் செய்ய ஒரு வார்த்தையை கிடைச்ச மாத்திரத்திலே அந்த வார்த்தையை நாங்கள் மனதிலே வச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீ சொன்னீர், இந்த வார்த்தை நிறைவேற பண்ணுவேன், நான் எதிர்பார்த்ததுக்கு முடிவு இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு கொடுக்க போவேன். இதை நாங்கள் சொல்லுற வேளையில நிச்சயமாக ஜெபம் மிக மிகவும் முக்கியம். அதைத்தான் அவர் இங்கே போய் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து மிகவும் கஷ்டமான இந்த முறையை தெளிக்கிறது ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஒரு வேதனை என்று அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, உறவு அந்த உட்கமா ஜெபிக்கிறார், அந்தவரே இந்த வார்த்தையை தந்துட்டு அதுல நான் எதிர்பார்க்கிற காரியம் என்ற வாழ்க்கை நடக்க வேண்டும். இவ்வளவு பேருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் இந்த ஊழியக்காரன் செய்யறா என்று நான் வார்த்தையை நம்பி சொல்லித்தேன். நான் நாளைக்கு சொல்வார்கள் ஊழியக்காரன் போய் சொல்லித்தான் எல்லாருக்கா நாங்களே எத்தனை பேர்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லி இருப்போம். நானும் சொல்லிட்டேன் இந்த காரியம் நடக்கும். ஆனால் அதற்குரிய அடையாளமோ காற்றும் இல்லை மழையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு நிச்சயம், அவர் சொன்ன வார்த்தை பண்டத்தாக தண்ணி நிரம்புகள் தான் சொன்னார், நிரம்பினது. ஒரு அடையாளம் காணப்படவில்லை. அதே போலதான் அன்றைக்கு எலியாவுக்கும் அடையாளம் இல்லை, காற்றும் இல்லை மழையும் இல்லை. அது வந்தால்தான் மழை தண்ணி வரும், மன அன்றைக்கு நடக்க இல்லை. ஆனால் என்ன நடந்தது, அவனே போய் அவர் நம்மை ஜபிக்கிறார், தன் உடைய காலை நோக்கி நீ போய் சமுத்திர முகமட்டாய் பார் என்றார். இப்போ ஒரு நம்பி அனுப்புறார் தன்னை விசுவாசத்தை, அந்த ஜபத்திலே வந்த அந்த உறுதிப்பாடு நம்பிக்கையை தன்னை கிரியை காட்டுறான். போய் பாரு என்ன நடக்குது, அந்த மழை வரதா பாரு என்று சொல்ல வேண்டிய அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எத்தனை தடவை இந்த 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 ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க, ஆண்டோட வார்த்தையை நம்புவீங்க, அந்த வார்த்தைக்காக ஜெபித்து கொண்டிருப்பீங்க, இந்த வார்த்தையில் இருக்கிற எதிர்பார்ப்பு என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்று நம்புவீங்க. ஆனால் அடிக்கடி சத்தம் இருக்கும், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ நினைச்ச மாதிரி இல்லை, எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாதிரி இல்லை. நீ எத்தனை தடவை வந்து வந்து ஆண்டோட வார்த்தை அப்படி இப்படி ஆண்கள் சொல்றாங்க, வெளியிலான் சொல்றாங்க, ஜெப வாசிக்கிற வழியெல்லாம் மருதான அது இல்லை, ஒன்று இப்படியான சத்தம் உங்களோட காதலை கேட்கறதுக்கு சத்து போடுவான்.
أنا أبتدأ أنا ليك هذا غير كارم أصلاً أنا كوي فاتا ما لين إليا ثالثة بونا را إليا ثالثة بونا را إليا ثالثة بوي ليك هذا أنا بارتي مين أنا هذي بارتو بارتي يا سوننا ما هذي نري بيت ما هذي هذي بارتو هذا دراني أبغى ثالثة را بيت سوبر تريبو بو go again بو تريبو بو بارة أنا كور نامبي كيرك إلنا بارتي ثالثة أنا بارتي هذي كنا هذي بارتي بارتي يا ثالثة إنه نامبي كيرك هذا دي بو بارة هذا سوري ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை இல்ல ஏழு தடவை ஏழு தடவை அவனை போய் பார்க்க பண்ணுகிறார் ஏழாம் தடவை அது எத்தனை நாட்கள் நடந்தது எனக்கு தெரியாது எத்தனை நாட்கள் இதில் போடப்படவில்லை ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும் அந்த மனுஷன் ஆண்டவர் வார்த்தையை பெற்றுக் கொண்டவர் அதில் இருக்கிற எதிர்பார்ப்பை தான் அதை நம்பினவன் அந்த செய்வார் எதிர்பார்த்த காரியம் மறுபடி நம்பினவன் ஏழு தடவை போய் அங்கே ஏழு தரம் போய் பார்க்கிறான் தொடர்ந்து ஜபித்து அனுப்புறான் போய் பாரு போய் பாரு அங்கே அவர் வந்து சொல்லுகிறான் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மிருகம் எழும்புகிறது என்று சொல்லுகிறான் ஒரு சின்ன ஒரு மிருகம் தான் வருது சின்ன அடையாளம் தான் இருக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க ஜபிச்சு கொண்டு ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க சில சில காரியங்களை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண தொடங்குவார் நீங்க அதிகாரத்தையும் நீங்க அதிகாரத்தையும் அதிலிருந்து யோசிச்சிடாதீங்க அதெல்லாம் உங்களுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற முடிவுக்கு கொடுக்கிற அதிகாரத்தையும் நீங்க அற்பமா எண்ணிறாங்க என்ன சொல்றேன் அப்படித்தான் அது ஆண்டவோடு இருந்தது எதிர்பார்ப்போடு இருந்தால்தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களோட விசு உங்களோட கண்களை அதுக்கு காண உங்களோட எண்ணங்களை வாரம் சிந்தனைகளை நீங்க அதை பார்க்க முடியும் அப்பதான் அவர் சொல்லுகிறார் உள்ளங்கை மிருகம் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாவை நோக்கி மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்ல சொன்னான் ஒரு சின்ன ஒரு மிருகம் தன் அதுதான் இருக்கு மழையே இல்லை ஆனால் ஒரு சின்ன மிருகத்தை வச்சு போ நீ ஒரு ராஜா வந்து சொல்ற நீ போ தடை பண்ணாதபடிக்கு மழை உண்மை தடை செய்ய போறது நீ போ என்று சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா யோசிப்பாரு ஒரு சின்ன மிருகத்தை வச்சு சின்ன காரியத்தை வச்சு அவனுக்கு ஒரு விசுவாச பக்தி அமைக்கப்படுகிறான் சொல்றான் எனக்கு தெரியும் ஆண்டவர் தொடர்கிறார் எனக்கு தெரியும் ஆண்டவர் தந்த வார்த்தையின்படி செய்ய தொடங்கிட்டார் ஒரு சின்னம் தான் வந்திருக்குது எனக்கு தெரியுது ஆனால் எனக்கு தெரியும் இது ஒரு பெரும் மழையை கொண்டு வர போகிறது எனக்கு தெரியும் எப்படி ஒரு சின்ன ஒரு காரியம் ஒரு மழையை நான் அதை நம்பி வார்த்தைகள் வந்து ஒரு நாள் பயப்படவே இல்லை ஆண்டோட அதான் நான் நாணயங்களை செய்யணும் ஆண்டோடைய வாசனத்தை பிடிச்சு கொண்டார் அவர்களுக்கு அந்த வார்த்தையில் ஒரு எதிர்பார்ப்பு தரமானதா அட்டிக்கடி நாங்கள் அதை ஆறு நாவத்திலே போனது நான் அமைக்கும் இப்படி சொல்லி இருக்கிறேன் இந்த வார்த்தையில இருந்து நான் எதிர்பார்ப்பை பெற்றுக் கொண்டேனப்பா நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேர் வைத்திருக்கிற நினைவுகளை உன் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொன்ன தேவன் அந்த நினைவின்படி எனக்கு செய்யும் என்று சொல்லி நான் கேட்கிறவர்கள் அந்த உங்களுக்கு ஆண்டர் சொன்ன எந்த வார்த்தையில் கூட நாவத்துல என்னென்னலாம் வருகிறதோ அது எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பாருங்க நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் அதை போய் சொல்லவே மாட்டார் இந்த இந்த இடத்துல வார்த்தையுமே வந்த ஒரு வார்த்தையினால வந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்மை தடை செய்யாதபடி கிரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னார் அதற்குண்டாக வானம் மேகங்களிலான காற்றினால கருத்து பெருமழை உண்டாயிற்று அவன் என்ன முதல் சொன்னான் பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது இப்ப என்ன நடந்தது பெருமழையே வந்தது யோசிச்சு பாருங்க உண்மையா நான் அடிச்சு சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் ஆண்டவர் இந்த வழியில நீங்க எதிர்பார்த்து 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 நீங்க ஒரு சோர்ந்து போய் இந்த இடத்துல இருப்பீர்களானா இந்த வார்த்தையை அப்படியே திரும்ப நீங்க விட்ட போய் அப்படியே மிகிட்டே நான் உள்ளத்துல இருந்து தியானி ஆண்டவரே நானும் உங்களுடைய பிள்ளை நானும் உங்களுடைய சொந்த பிள்ளை அந்த ஒரு மகனுக்கு அவர் வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையை கொடுத்து அவர் வார்த்தையை அறிக்கை பண்ணி அதே விதமாய் நீ செய்த நீ நன்றா என்னுடைய வார்த்தையை நான் எதிர்பார்த்துக்கிற முடிவை கொடுக்க முடியும் இதை பாச சொன்ன மாதிரி சில நேரம் அந்த காரியங்கள் பெறாதபடி பெற முடியாதபடி சில நேரம் உங்களுடைய பாவங்களே எங்களுக்கு தடையாக இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் 11 போக வேண்டிய ஒரு இடத்துக்கு காணான் அவருடைய ப்ரொமிஸ் லேண்ட் போறதுக்கு 40 எடுத்தது காரணம் என்று பார்த்தால் அதில் கூறப்பட்டது அவருடைய குறுமுறுப்பு அவருடைய பாவம் அவருடைய பயம் அதுக்குள்ள இருக்கிற சண்டைகள் புறாமைகள் காரியங்கள் அவர்களை அந்த எதிர்பார்த்த காரியத்தை நீட்டிக்க பண்ணியது அப்ப அதனாலே நான் இந்த வழியில நான் ஜெபிப்போம் என்ன இன்னையும் சேர்த்து தான் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் அதனாலே தயவு செய்து நாங்கள் எல்லாருமே நாங்கள் இங்களை ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தையின்படி ஆண்டுகளே நாங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை எங்களுக்கு நீ கொடுப்பீராண்டுகளே அதற்கு நான் என்னை தகுதிப்படுத்தினப்பா அன்றைக்கு எளியா சொன்னது கூட நான் உறுதியாக அதை நம்பி மற்றவர்கள் நான் அதை அறிக்கை பண்ணி
பயப்படாதவர்கள் என் ஆண்டவர் செய்வார். சரி, சொல்ற நேரமே எங்களுக்கு பயம், எங்களுக்கு யோசனை வரும். நான் அந்த இடத்துல வந்து சொன்ன வார்த்தைகள் கணக்க பல காரியங்களை ஆண்டவரை வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் செய்தார். ஆனாலும் ஒரு சில காரியங்கள் இன்னும் இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் நீங்க நான் இதுல இருந்து சொல்ற வழியில அடிக்கடி எனக்கு பிசாசு வீட்டை சொல்லுவான், நீ என்னத்தை நம்பி போய் சொல்ற, காட்சி இருக்கா, வாழை இருக்கா, காரியங்கள் இருக்கா, சாதகமா இருக்கா, என்னத்துக்காக நீ சொல்லுகிறார். அப்ப நான் அவனுக்கு சவால் விடுவேன், இல்ல நான் உள்ளரா எந்த காரியத்தை சூழ்நிலையும் பார்த்து சொல்லல, இந்த அப்பாவோட வார்த்தையை நம்பித்தான் நான் சொல்றேன், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கிறபடி நான் என் இந்த பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட இடத்துல வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நிச்சயமாய் எல்லாருடைய கண்களை காணத்தக்கதா, அன்றைக்கு ஆகா கண் அடையை பார்த்தான், தடை பார்த்தான், அவனுக்கு தெரியல அந்த வார்த்தை நிறைவேறின, அது ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையானவர் அற்பமாயிருந்தவில்லை. இரண்டாவது காரியத்தை நான் அவங்களுக்கு சொல்லுகிறேன், அதனாலே அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய அதில் எதிர்பார்ப்புக்கு நான் திரும்பமாய் நாங்கள் திரும்பமாய் அதை புதுப்பித்துக் கொள்வோம். நிச்சயமாய் ஆண்டவரை வாழ்க்கையில் எதிர்பார்த்தபடி செய்வீர் செய்வீர் என்று சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. எல்லாத்தையும் பிரயோசனமே இந்த நான்கு இடத்துல அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அவரை இந்த அளவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மையா அவருடைய வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையின் முடிவிலே எங்களுக்கு அதை நிச்சயமாய் செய்வார். ஒன்று ராஜாக்கள் கதை செய்து திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஐந்து எல்லாருக்கும் தெரிந்த கதையா, திரும்ப சொல்லுவேன். ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஐந்து அதிலே உங்களுக்கு தெரியும், நாகமான் என்ற ஒரு மனுஷனுடைய கதை. முதலாவது வசனம், சிறிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். ஒரு பெரிய மனுஷன், அவர் ஒரு படைத்தலைவன், ராஜாவின் படைத்தலைவன், அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த அவருடைய கதை தெரியும், தெரியாதவர்களுக்காக திரும்பமாக சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் என்னத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் எதிர்பார்த்தபடி அதே பிரகாரமாக ஆண்டவர் கட்டளையிட்டு செய்தார். இந்த இடத்திலே நாங்கள் எதிர்பார்த்தபடிதான் ஆண்டவர் செய்கிறார். எதிர்பார்த்தது என்ன, அவர் குஷ்டரோகி, அவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் சுகம், அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். அவன் எதிர்பார்த்தது சுகம் சுகம் சுகம், ஆனால் என்ன நடந்தது, ஆனால் ஆண்டவர் அவன் எதிர்பார்த்த விதமாய் செய்யவில்லை. எதிர்பார்த்ததை செய்தார், ஆனால் எதிர்பார்த்த விதமாய் செய்யவில்லை. விளங்கிச்சா, புரிஞ்சுதா, இந்திய பிள்ளைகளுக்கு விளங்கிச்சா? சரி, அவருக்கு உண்மையாவே அவன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் எந்த ஆண்டவர் கொடுத்தார், அவனை கொடுத்தார், அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே அவனுக்கு ஒரு முடிவிருந்தது, ஆனால் எதிர்பாராத முறையிலே அதை செய்தார். இதைத்தான் நாங்கள் திரும்பமாக நாங்களே கவனிக்க வேண்டும். நாங்கள் பல தடவை நாங்கள் யோசிக்கிறோம், கிழக்கிலே இருந்து வரும், மேற்கிலே இருந்து வரும், வடக்கிலே இருந்து வரும், தெற்கிலே இருந்து வரும், அங்கே இருந்து இங்கே இருந்து வரும், அந்த மனுஷத்துல இருந்து வரும் என்று எத்தனையோ காரியங்களை நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய அந்த தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் ஒத்தாசை உதவி தேவை வரும். மனுஷரை வைத்து பயன்படுத்துவார், ஆனால் வர வேண்டிய இடம், நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் அந்த வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த தெய்வத்தை மாத்திருந்தான். இந்த வேளையில் மனுஷன் செய்த வேலையை பாருங்கள், அந்த வேலைக்கு அவருடைய வீட்டிலே இருந்த வேலைக்கார நாகமானின் மனைவி என்ன சொல்கிறார், நீ ஆண்டவன், மூன்றாவது வசனம், சமாதியாக இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு போகிறாரான நலமாக இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இப்படி அவர் சொல்கிறார், நல்ல அட்வைஸ் சொல்கிறார், அந்த இடத்துல அது போய் பாருங்க, அங்கு அவர் செய்து விடுவார் என்று. அப்பொழுது அவன் போய் அவன் அப்படி சொல்லுகிறான். ஐந்தாவது வசனம், அப்பொழுது சீரியாவின் ராஜா அவன் போய் சொல்றபடிய நகரத்து போகலாம், இஸ்ரேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே பத்து தாழ்ந்து வெள்ளியையும் ஆறாம் சேர்க்க நிறைப்பொன்னையும் பத்து மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக் கொண்டு போய் இப்ப பணத்தை கொண்டு போனான், பணத்தினால சுகமரலாம் என்றுதான் யோசிக்கிறான். நாங்களும் பணத்தை செலவழிக்கலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், எல்லாம் நல்ல எல்லாம் நல்ல, நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம், பணத்தை வச்சு எல்லாத்தையும் நல்ல டாக்டர்ஸ் படிச்சு எல்லாம் செய்யலாம், ஆனாலும் செய்யற வழியில் எங்களுக்கு ஒண்ணும் இருக்க வேண்டும், நான் எல்லாரும் செய்கிறேன், ஆனால் இந்த சுகத்தை கொடுக்கலாம், திரும்ப திரும்ப சொல்றேன், சுகத்தை கொடுக்கிறவர் எங்கள் தேவன் ஒருவன் தான் என்ற ஒரு எண்ணங்கள் அடி மனதுகளை கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்க்கலாம், ஆனாலும் முடிவிலே அந்த முடிவை கொடுக்கிறவர், அந்த எதிர்பார்த்த சுகம் என்ற முடிவை கொடுக்கக்கூடியவர் என் தேவன் ஒருவன் தான் மனதிலே அப்படியே ஆழத்தலமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்பார்க்க முடியும். எதிர்பார்ப்பு
அவர்களிடம் பெற்றுக் கொள்வோம். ஆனால் இவ்வளவு தூரம் நம்முடைய எதிர்பார்ப்பு அவரிடத்திலே மாத்திரம் இருக்கிறது. இப்படியாக வாசல் கொண்டு போறான், அந்த பணங்களை கொண்டு போறான். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை இவ்விடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை இவ்விடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இது அடுத்த காரியம். லெட்டர், சிபாஸ் லெட்டர், ரெக்கமெண்டேஷன், இவரை நான் அனுப்பி வருகிறேன். இந்த லெட்டர் வச்சு பாரு, பார்த்தவுடனே சோத்தை கொடுத்து அனுப்பி வருகிறார். அப்படி நாங்களும் பலரையும் முயற்சிக்கிறோம். எத்தனையோ எத்தனையோ காரியங்களுக்கு அவன் உதவி செய்வான். அவன் இந்த லெட்டரை பார்ப்போம், இந்த லெட்டரை பார்ப்போம், அவற்ற லெட்டரை கொடுப்போம். எவ்வளவோ செய்து செய்து பார்க்கலாம், எவ்வளவோ செய்து பார்க்கலாம். ஆனாலும் அது சில நேரம் ஆண்டுகளது காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். உண்மையாக நீங்கள் எதிர்பார்த்த முடிவு வர வேண்டுமானால் 100% அவர்களே நீங்கள் சார்ந்திருங்க. இந்த மனுஷன் எத்தனையோ காரியங்கள் செய்யலாம். வருத்தம் தான், அந்த வருத்தம் போகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததான். ஆனால் அவன் செய்ததெல்லாம் மனுஷிக பிரகாரமா, உலக பிரகாரமா காரியங்கள் செய்த அவன் ஆண்டவரை அறியாதவன். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவனுக்கே தான் அவனால் பொறுத்து முடிக்க முடியல. அவனுக்கு வஸ்திரங்களை கிழிச்சு, ஐயோ மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கி விட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புவதற்கு கொள்ளவும் உயிர்க்கவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா, நான் தேவனா, ஏன் என்னிடத்தில் இந்த வெக்கரை கொண்டு வந்து காட்டுறேன். அவன் கேட்கிறான், இஸ்ரவேல் ராஜா அவனுக்கு விளையாடிச்சு, நான் தேவன், நான் உயிர்ப்பிக்க முடியாது, கொள்ளவும் முடியாது, என்னிடத்தில் அருகாமல் இல்லை, அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி அவன் கிழிச்சு இரட்டை விடுதல் போடப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது அவன் இப்பொழுது தேவனுடைய மனுஷன் இந்த காரியத்தை கேள்விப்படுகிறான். அவன் நீ உன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இப்பொழுது அவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு ராஜா அங்கு ஒரு தீர்க்கதரிசி அவரால் இருக்கிறார். நீ இப்ப அவர்கிட்ட போகணும். இவர் பெரிய நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ஹிருதத்தோடும் வந்து எலிசாவின் வாசத்தில் நிற்கிறார். பெரிய ஒரு ராஜா மாதிரி வந்து நிற்கிறார். இந்திய காலம் இப்படித்தானே, அவருக்கே அந்த காலத்துல விலங்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்தா வெளியில வந்துடுவார், இந்திய காலம் வந்து கையை தொற்றுவார், தனக்கு ஏதாவது செய்திருவார் என்று சொல்லி அந்த மாதிரி போய் நிற்கிறார். நிற்கிறார் ஊழியக்காரன், ஊழியக்காரன் ஏதாவது செய்ய போறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நிற்கிறார். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, அவன் எலிசா கர்த்தருடைய தேவனுடைய மகன், மனுஷன், தீர்க்கதரிசி, அவருக்கு அவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்கிறார், நீ போய் ஜோர்தானை 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இப்ப நீ என்ன செய்ய வேணும், நான் வந்து உன்னை தொடரணும் நினைச்சாத, நீ என்ன செய்ய வேணும், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. உன்னுடைய எதிர்பார்ப்பு அவருடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை நீ நிறைவேற்ற வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும், ஜோர்தானிலே போய் 7 தடவை நீ ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது ஈசி உன்னுடைய மாம்சம் என்ன செய்யும், அப்படியே மாறி நீ சுத்தமாவாய். அந்த காலத்திலே குஷ்டரோகம் என்றால் ஒரு பயங்கரமான வியாதி. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டான். இப்ப பாருங்க, கோபம் வந்தது, பணம் முடியல, நிருபம் முடியல, சிபாஸ்து முடியல, ஒன்று முடியல, முடியக்காக இப்படி சொல்லிவிட்டார். இன்று உடனே அவன் கோபம் என்று புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அவர்களில் அவர் அப்படி செய்து தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இப்படித்தான் நாங்கள் பலரளவை நினைக்கிறோம். அவர் அப்படித்தான் நினைச்சார். அந்த இடத்துல சரி சரி, பணம் வேலை செய்யல, சுவார்த்தை வேலை செய்யல, இத்தனை அவங்க காலத்துல வந்து நிற்கிறேன். ஆனால் அவர் வந்து என்ன தொடுவார் என்றுதான் அவர் தனக்குள்ள அதை நினைச்சிருந்தார். அது நடக்காத பட்சத்தில் அவருக்கு கோமது. நான் அவருக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்ற விருப்பம் இல்லை. பாருங்க, நான் ஸ்தானம் பண்ணி அது சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்வாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அதுவும் இதெல்லாம் சொல்லாம் இவர் சொல்றபடி செய்யணுமா என்று சொல்லி உக்கிர கோபம், இது நான் செய்ய போறீங்கள, அந்த வார்த்தையை நான் கீழ்படிய போறேன், நீ அவன் எதிர்பார்த்த முடிவு எனக்கு வேற எங்கிருந்து வரும், பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது சொல்லட்டும், நான் உரிய காரணம் என்ன சொல்லட்டும் சொல்லட்டும். நாங்கள் பல தடவை எப்படி யோசிக்கிறோம், தயவு செய்து நீங்கள் அந்த யோசனையை விட்டு விடுங்கள். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியா நீ என்ன சொல்லுகிறோ அதை நான் செய்வேன், அப்படியே நான் செய்வேன். அதுதான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கிற முடிவுகளை குறித்து நான் நினைத்திருக்கிற நேரங்களை அறிவேன். அது தீமைக்கு இல்லை, அது சமாதானமாய் செய்வேன். ஆனால் நான் உள்ளத்தில் எதிர்பார்க்கறது என்ன, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய வார்த்தையின் படியே
செய்ய வேண்டும் என்று நான் ஆஸ்தானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலி தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். தமஸ்குரி நதிகளாகி ஆப்னான் சொல்லி குரத்தோடு திரும்பி போனான். 13 அவன் ஊழியக்கார சமூகத்தை வந்து அந்த அவனுடைய ஊழியக்காரனுடைய அவன் ஊழியக்காரர் வந்து சொன்னாங்க, அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய மக்கள் சொல்லியிருந்தால் அதை நீ செய்கிறல்லவா? ஸ்தானம் பண்ணு, ஸ்தானம் பண்ணு, ப்ளீஸ் இதனை செய்துவிடு. நீ சுத்தமாமே என்று சொன்னபடியே அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே ஜோர்தானில் 7 தரம் ஒழுகின போது அவன் மாசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு தடவை கூட்டத்தோடு அவர்கள் பெரிய படைத்தலைவர், அவர்களோட வெக்கமாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அவற்றிலேயே காலம் அவர்களுக்கு இருந்த அந்த குஷ்டரோகம் தெரியாம இருந்திருக்க, மனுஷனுக்கு தெரியாம இருந்திருக்க. இப்ப அவன் வந்திருக்கிறான் சுகத்துக்கு. ஆனால் ஒரு ஊழியக்காரன் கஷ்டம், அவனை பொறுத்தவரையில் அது ஒரு கஷ்டமான காரியம். ஏன்னா ஒரு முறை எழுப்பினா பரவாயில்ல, 7 தடவை பார்ப்பாங்க. இன்னத்துக்கு மூணு எழுப்புறார், 7 தடவை இன்னத்துக்கு செய்யறா பார்த்திருப்பான். அவனுக்கு துக்கமா இருக்கு, கஷ்டமா இருந்திருக்கு. அதுவரை என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறதான் வேணும். ஆனால் மனுஷர்கள் பார்க்கிறார்களே, சில வேளையில் ஆண்டவர் சொல்லுவார், நீ முந்துக்கு வாங்க, நான் ஆண்டவர் ஊழியக்காரன் சொல்லி சொல்லுவேன், ஜெபிக்கு வாங்க, இல்லாட்டி இதான் சொல்லுவேன், இவ்வளவு தடவை இல்லாட்டி கை வைத்துங்க, நான் பொறுமையை மட்டும்
மட்டும் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து நன்றி விடாதீங்க. ஜோபுடைய பொறுமையை கண்டிருக்கிறீர்களே, ஜோபுடைய பொறுமையை என்று பார்த்திருக்கிறீர்களே. ஆண்டவர் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்தார்?
அது அப்பா நான் சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்னத்துக்காக இந்த வேலையில இந்த நிமிஷம் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, டாக்டர்ஸ்ல ரிப்போர்ட்டை பார்த்து பயந்துட்டீங்களோ, பயப்பட வைப்பதற்கு காரியங்கள் வேணும். எனக்கு வந்தது, ஆனால் அவனுடைய கிருபை, அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவர் நிச்சயமா இவர்களை சந்தித்து காரியங்களை செய்வார், நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். அதனால பயத்தை மட்டும் விட்டாதீங்க. பயத்தை போட்டுட்டீங்க என்றா அந்த விஷயத்துல என்ன செய்வாரோ செய்வாரோ இல்லை போது இது சரிவிடா. அப்படி ஒரு பயத்தை போட்டு உங்களை அப்படியே உங்களை கீழே தள்ளி விடுவான். தவிர சேர்ந்த பயத்தை மட்டும் ஜோபட வாழ்க்கையில தான் நடந்தது. அதை நாம வாசிக்கிற நாங்கள் அதை கேட்டு நாங்கள் திருந்துவோம். பிரயோஜனத்தை கொண்டு வர ரோம நாடாத அதிகாரம் அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி எப்படி ஆலோசனை கொடுத்துட்டார் வாக்கு திட்டம். உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்க போறது. வாக்குத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, வெளியே கூட்டி கொண்டு போய் காட்டுற வானத்தை பாரு, இவ்வளவு வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல உனக்கு சந்ததி இருக்கும். இப்படி சொல்ற வேளையிலே அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, நம்புறதுக்கு ஏதும் இல்லை. அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பதவியில் நான் இருக்கவில்லை. அவன் தூரத்துடைய 100 வயதுள்ளவன் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்த்தம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதைத்தான் நான் உலகத்திலே அடுத்த காலையில் நான் சொல்றேன். எண்ண வேண்டாம் என்ன காரியம் செத்து போயிருக்கிறதோ, என்ன காரியம் உயிரற்றி இருக்கிறதோ, என்ன காரியம் விளக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த காரியம் மனத்துத்தன்மையாக இருக்கிறதோ, எந்த காரியத்திலே ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கிறதோ, அந்த சூழ்நிலைகளையும் காரியங்களையும் எண்ண வேண்டாம். அப்படித்தான் அவன் எண்ணவில்லை. அன்றைக்கு ஆபிரகாம் எண்ணாதிருந்தான். காரணம் என்ன? வார்த்தையின் மேல் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு. அந்த வார்த்தை என்ன? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பு நாவதை நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்த அவன் விசுவாசத்திலே அவன் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினரை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் மன்னன் சொல்ல தொடங்கிட்டான், தயன்படுத்த தொடங்கிட்டான், தேவன் அமைமைப்படுத்த தொடங்கிட்டான். ஆண்டவரே நீ செய்ய போகிறேன், நீ செய்ய போகிறேன், நான் எதிர்பார்த்துக்கிற முடிவை இந்த வார்த்தையில வச்சு எனக்கு தந்தரை செய்ய போகிறேன், செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். நன்றி ஒவ்வொரு நாள் சொல்லுங்க. நீங்க ஆண்டவரோட வாக்கு தந்தாரா, அவரை நம்ப படினாரா, அந்த வார்த்தையில இருந்து ஒரு எதிர்பார்ப்பை பார்க்கிறீங்களா? நன்றி மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வேளையில் அவனுக்கு கற்பம் சித்திருந்தது, 100 வயசு சாராட்டி கற்பம் ஒன்றும் இல்லை, எதிர்பார்த்த முடிவை பெறுகிறதுக்கு அவன் என்ன செய்தான்? எண்ணாதிருந்தான். சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, கஷ்டங்களை பார்க்கவில்லை, நடக்காதவர்களை பார்க்கவில்லை, தோல்வியை பார்க்கவில்லை, இழந்ததை பார்க்கவில்லை. இதை பார்த்தான், அவற்றை வார்த்தையை நம்பினான், வார்த்தையை நம்பினான். அந்த வார்த்தையில ஒரு உருவாக்குற தன்மை இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை எனக்கு தந்துட்டு அந்த வார்த்தையின் படியே எதிர்பார்க்கிற காரியத்தின் வாழ்நிலை அவசியம் அவனை 100 வீதம் நம்பினான், 100 வீதம் நம்பினான். அதனால தான் நான் அதை நிச்சயமாய் நம்பி அவர் செய்ய வந்தவர் என்று நினைத்ததுனால நன்றி சொல்ல தொடங்கினான், மகிமைப்படுத்த தொடங்கினான். மகிமைப்படுத்தினான் காரியம் இல்லையா? நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கலையா? இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருக்கிறதா? ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க, நன்றி மட்டும் சொல்லுங்க. நிச்சயமாக செய்ய மாட்டேன். அடுத்த வசனம் சொல்கிறது, அது அவனுக்கு நீதியாக எழுதப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் எல்லாம் அவனுக்காக மாத்திரமல்ல எங்களுக்காக அவனுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த காலத்தில் ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்கிறார்கள், இன்னும் செய்வோம்.
பொறுமையை கொடுக்கிறதுக்காக எங்களுக்கு ஆண்டவர் இப்படியான காரியத்தை அந்த இடத்துல
அதுதான் ஆண்டவர்
கவுந்த ராஜமண்ட செய்து பார்க்க. அடுத்து மீகா ஆறு எட்டு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வெறும் எண்ணத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார். எடுத்துட்டீங்களா? மிக ஆண் எட்டு ஒரு ஆள் கடைசியில் உலகத்திலே நீ ஜீவனம் பண்ணுறவர்களெல்லாம் இதை செய்வான் என்று நான் உலகத்தில் எதிர்பார்க்கிறேன்.
நாம் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவன் நமது இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவரிடத்தில் இருக்கிற தயவு செய்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே எனக்காக எத்தனையோ காரியங்கள் இருப்பா, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் நம்பிக்கை வெளிப்போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வெளிப்போகாது. வேதம் சொல்லுகிறது நீதிமொழி 10:24, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாய் கொடுக்கப்படும். நீதிமான் நீதிமான் அவனுடைய பிள்ளை, நீ விரும்புகிற காரியம் நிச்சயமாய் நான் கொடுக்கப்படுகிறவர்கள். இந்த பாடலை படிக்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு ஜெபமாக அப்படியே சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க ஆண்டவரே, எதிர்பார்ப்பு விசுவாசத்தோடு சொல்லுங்க. நன்றியாக எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக ஜோவின் வாழ்க்கையை இரண்டாய் ஆசீர்வதித்தது போல நீ நடந்து வரணும், அதற்கு எங்களை உருமாற்றுவார்.
நீடிய பொறுமையை கொடுப்பார், சாந்தகுணத்தை கொடுப்பார், இதையும் சகிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுப்பார், பதறாத இதயத்தை கொடுப்பார், அமர்ந்திருக்க பண்ணுவார். இதெல்லாம் அந்த பீரியட்ல செய்து கொண்டிருந்த காரியம். இன்னை உங்களையும் திருத்தவன் எங்களை எல்லாம் அந்த பாதையை நடத்தி கொண்டு போவதற்கு அதுதான் காரணம். அதனால சோதிக்கு வாரீங்க, ஆண்டவர் நம்பிக்கை இழந்துடாதீங்க. சகலத்தையும் அவர் செய்து வழிபார், எப்படியா செய்வார் என்று தெரியாது, எப்படியா செய்வார் என்று தெரியாது, ஆனால் செய்து வழிப்பார். உங்களுடைய கண்கள் அல்ல, உங்களுடைய அதை காணும். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ்.